Hi guys, welcome back to Pavi Tamil YouTube channel. ரொம்ப நாளாகவே வந்து நான்ஸ்டிக் எல்லாம் வந்து யூஸ் எடுத்துட்டு காஸ்ட் அயன் பாத்திரம் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வெப்சைட்டில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்படி வந்து நான் சர்ச் பண்ணதில் வந்து இந்த இண்டஸ் வேலியோட ப்ராடக்ட்ஸ் வந்து காஸ்ட் அயன் ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, அப்புறம் ப்ரைஸ் வைஸும் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி நிறையா ரிவ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரிவ்யூஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ஃப்ரைடே ஆஃபர் சேல்னு ஒரு சேல் இருந்துச்சு, அதில் போடும் போது எனக்கு வந்து ஒரு அயன் ஒர்க் கடாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிருச்சு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக நல்லா டபுள் ராப் பண்ணி வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து வந்துருந்துச்சு. உங்களுக்கு ஒன்றுக்கொன்று வந்து எதுவும் டேமேஜ் ஆகாமல் ஒவ்வொரு பாத்திரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து இது தர்மோகோல் ஷீட் வச்சு வந்து ரேப் பண்ணியிருந்தாங்க. இந்த செட்டு நான் வாங்கும் போது என்னோடய சமையலுக்கு வந்து நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வந்து வந்துடுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கில்லட் ஒன்று வருது, ஒரு கடாயி, ஒரு தோசை டவா ஒன்று, இந்த மூணும் வாங்கும் போது நம்மளோட ஒரு அயன் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து கிடச்சிருக்கு. இது எல்லாத்தையும் வந்து நான் ஆஃபரில் வாங்கியிருந்தேன். டோட்டலாக பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 2450 அந்த ரேஞ்ச் வந்துருந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 200 ஆஃபருக்கு வந்து கிடச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் அயன் ஸ்கில்லட். இது வந்து நல்லா வந்து உங்களுக்கு பிளெயினாக வந்து இருக்கும். இதோட வந்து லென்த் வந்து நான் மெஷர் பண்ணி சொல்கிறேன். இது வந்து அரௌண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு 25 சென்டிமீட்டர்ஸ் வந்து வருது இதோட லென்த்து. இதோட டெப்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 சென்டிமீட்டர்ஸ் வருது. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 720, அரௌண்ட் ஒரு 722 அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து சமைச்சு முடிச்சுட்டு ஏதாவது நம்ம கிரேவிலாம் பண்ணும் போது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வழியாக. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக வந்து நம்ம உருளைக்கிழங்கு அந்த மாதிரிலாம் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் இதில் வந்து பொரியல்லாம் செய்யும் போது வந்து குவான்டிட்டி வந்து ரொம்ப வந்து அளவாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சீசனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க வந்து ஒரு டைம் சீசனிங் பண்ணியிருக்கானா, அது வந்து உங்களுக்கு அவ்வளோவா வந்து சீசனிங்காக இல்லை. ஸோ நம்ம வந்து ஒரு 2-3 டைம் வந்து சீசனிங் பண்ணும் போது இது சூப்பராக இருக்கும் நம்ம வந்து சமைக்கிறதுக்கு. இப்போ அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்க்கலாம். நம்ம அடுத்த பார்க்குற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தோசை டவா. இது தோசை டவானால இது வந்து ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது. அதாவது நீங்கள் வந்து ஒரு ஊத்தாப்பம் இல்லை வந்து நம்ம எக்கு இல்லை சப்பாத்தி அந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹேண்டிலோடு வருது. இதோட சென்டிமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர்ஸ். அந்த ஸ்கில்லட் மாதிரியே இதுவும் வந்து 25 சென்டிமீட்டர். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 ருபீஸ். இதில் வந்து மெயினாக வந்து நீங்கள் வந்து சப்பாத்தி இல்லை வந்து நம்ம ஃபிஷ் ஏதாவது வந்து டவா ஃப்ரை பண்ணுறோம் அந்த மாதிரி இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தோசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசாக இருக்கும். ஊத்தாப்பம் அந்த மாதிரி மேக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து சீசனிங் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்த ப்ராடக்ட் பார்க்கலாம். நம்ம அடுத்த பார்க்குற ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு இது வந்து காஸ்ட் அயன் கடாய். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சைஸும் இல்லை இல்லை ரொம்ப வந்து குட்டி சைஸும் இல்லை. மெயினாக வந்து நம்ம வடை அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து இந்த பேன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயம் ஏதாவது கிரேவி அந்த மாதிரி ஒரு 4 பேத்துக்கு அந்த மாதிரி செய்கிறதுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். இதோட சென்டிமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் வந்து ஒரு 24 சென்டிமீட்டர்ஸ் வருது. டெப்த்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து உங்களுக்கு ஒரு 7 சென்டிமீட்டர்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும். இந்த ரெண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்டீல் ஹேண்டிலாட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து 720. இது வந்து நீங்கள் சிங்கிளாக வந்து பர்ச்சேஸ் பண்ணும் போது உங்களுக்கு இதுவுமே வந்து நம்ம வந்து சீசனிங் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் மெயினாக ஃப்ரை பண்ணுறக்கு அது மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். நம்ம அடுத்த பார்க்குற ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒர்க் அயன் ஒர்க். இது காஸ்ட் அயன் கிடையாது, உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இது அயனு. இது வந்து காஸ்ட் அயன் மாதிரி வந்து உங்களுக்கு வெயிட்டாக இருக்காது, இது வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த 3 ப்ராடக்ட்டும் வாங்கினதுக்கு இது வந்து எனக்கு ஃப்ரீ கிடச்சிச்சு. ஏன்னா பிளாக் ஃப்ரைடே ஆஃபரில் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், அதுக்கு வந்து ஃப்ரீயாக கிடச்சிச்சு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்ல பெரிய சைஸ் தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 24 சென்டிமீட்டர்ஸ் வந்து வருது. இது நம்ம சைனீஸ் ஃபுட் சென்டர்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் எல்லாம் வந்து செய்யறதுக்கு வந்து இதுதான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்டன் ஹேண்டிலோட வருது. இந்த நீர் வந்து ஒரு இதாட்ட கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஏதாவது வந்து மாட்டி விடுறதுக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. நம்ம வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் எல்லாம் வந்து இதில் வந்து செஞ்சுக்கலாம்.